ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு இன்னும் 110 days தான் இருக்கு. இந்த மாசத்துல இன்னைக்கு 17-18 ஆயிடுச்சு, ஒரு 12 days. July 7th எக்ஸாம், அதுல ஒரு 7 days, ஏப்ரல், மே, ஜூன், ஸோ 3 months பிளஸ் ஒரு 20 days, கிட்டத்தட்ட 110 days மட்டும்தான் இருக்கு. இந்த 110 days நீங்க எப்படி வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களோட சக்சஸ் இருக்க போகுது. எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், இந்த 110 days ஸ்டடி பிளான் எப்படி பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி, நம்ம சொல்றதையும் தாண்டி, என்கிட்ட பேசணும், எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வேணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்க வந்து போன் பண்ணி பேசிக்கலாம். 7845954396 இந்த நம்பருக்கு போன் பண்ணி நீங்க லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் வாங்கிட்டு உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். டைரக்டா நீங்க இந்த நம்பர்ல வந்து கைடன்ஸ் வாங்க முடியாது, இதுல ஜாயின் பண்ணிட்டு தான் நீங்க வந்து உங்களோட கைடன்ஸ் வாங்க முடியும். சோ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், ஸ்டடி பிளான், இந்த 110 days நம்ம வந்து ஸ்டடி பிளான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ஐடியா வேணும், என்னென்ன புக்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம சொல்றதுதான், ஜென்ரலா நம்ம வந்து டாரட் ஹை, இப்ப இருக்கிறது வந்து 7th எடிஷன், நோட் பண்ணிக்கோங்க, டாரட் ஹை 7th எடிஷன், பிரகலாத் யாதவ் 4th எடிஷன். இந்த 4th எடிஷன்ல ஒன்லி செகண்ட் வால்யூம் மட்டும் படிச்சா போதும், அதுல ஒன்லி க்வெஸ்சன் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். டாரட் ஹையிலேயே நீங்க க்வெஸ்சனை மட்டும் படிச்சீங்கனாவே போதும், இன்கேஸ் நீங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா நிறைய அந்த உள்ள டெக்ஸ்ட் எல்லாத்தையும் படிக்கலாம். இதுக்கப்புறம் என்கிளெக்ஸ் புக் இருக்கு, சவுண்டர்ஸ் உங்களுக்கு 9th எடிஷன் போய்கிட்டு இருக்கு, மோஸ்ட்லி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20th எடிஷன் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அமேசான், பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்லி க்வெஸ்சன்ஸ்ல மட்டுமே ஸ்டார்ட் பண்ணா போதும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200-300 க்வெஸ்சன் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிக்க, கண்டிப்பா 200-300 க்வெஸ்சன் படிச்சே ஆகணும். சோ 100 நாளைக்கு என்னாச்சுன்னு பாருங்க, ஒரு நாளைக்கு 300 க்வெஸ்சன் படிச்சீங்க அப்படின்னா 100 நாளைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 க்வெஸ்சனுக்கு, 300 × 100, சோ கிட்டத்தட்ட 30,000 க்வெஸ்சன்ஸ்க்கு மேல வருது. இதை தாண்டி வேற எங்கேயும் வரப்போறது கிடையாது. எவ்ரிடே படிக்கும் போது புதுசு புதுசா நீங்க வந்து க்வெஸ்சன்ஸ் படிக்கணும், திரும்ப படிச்சபதையே திரும்ப படிக்காம, ஒரே புக்கே படிக்காம வேற வேற புக்கை படிக்கணும். ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த புக்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். செகண்ட், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டைமிங். சோ எந்த டைமிங்ல இருந்து எப்ப வரைக்கும் நம்ம படிக்க போறோம், காலையில இந்த 110 days நீங்க எக்ஸாம கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த 110 days ஸ்டடி பிளான் கரெக்டா பண்ணிருந்தீங்க, நம்ம சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க, கிரேட் எஃபர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். காலையில 4 மணிக்கு எழுந்திரிங்க, 4 மணில இருந்து 7 மணி 7.5 மணி வரைக்கும் படிங்க. அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா ஓகே, இல்ல அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எவ்வளவு நேரம் முடியுதோ. அதுக்கப்புறம் ஆப்டர்நூன்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4 மணி 3 மணி வரையிலும் படிக்கலாம், அதுல வந்து ஒரு 2-3 hours, மார்னிங்ல ஒரு 2-3 hours, நைட்ல வந்து ஒரு 8 மணில இருந்து 11 மணி வரைக்கும். சோ காலையில 4 மணில இருந்து நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் மேக்சிமம் அவர்ஸ், ஒரு 9-10 hours நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் கிளியர் பண்றது கன்ஃபார்ம். அடுத்தது சோர்ஸ் வந்து நீங்க என்னென்ன சோர்ஸ் எல்லாம் படிக்கலாம், இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து புக் சொல்லிட்டோம், இதை தவிர உங்கள்ட்ட என்னென்ன PDF கிடைக்குது அதுல படிக்கலாம், வாட்ஸ்அப்ல படிக்கலாம், டெலகிராம்ல படிக்கலாம், உங்களோட கோ ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கலாம், ஹையர் அதாவது டாக்டர்ஸ் கிட்ட படிச்சுக்கலாம், நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிச்சுக்கலாம், எந்தெந்த சோர்ஸ்லாம் உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியுதோ, எந்தெந்த டைமிங்ல எல்லாம், சோ அந்த மார்னிங் 4 o'clock இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் மேக்சிமம் அவர்ஸ், அது நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பஸ்ல போயிட்டு இருந்தாலும் சரி, எந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையில வேற ஏதாவது டைமிங்க யூட்டிலைஸ் பண்ணி வேற ஏதாவது சோர்ஸ்ல படிக்க முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கணும். சோ இந்த சோர்ஸ்ல எல்லாம் படிக்கணும். அடுத்தது தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 20-30 க்வெஸ்சன் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 10-15 க்வெஸ்சன்ஸ் கரெக்டா வருது அப்படின்னா, கண்ணை மூடிட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் மட்டும் எக்ஸாம்ல கொடுத்தீங்கனாவே அழகா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுல நிறைய பேருக்கு போறது நெகட்டிவ் மார்க் தான், நெகட்டிவ் மார்க் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதினீங்களே அழகா நீங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும், சப்ஜெக்ட்னா அனாட்டமி, பிசியாலஜி, நியூட்ரிஷன், மெட் சர்ஜரி, தென் அட்மினிஸ்ட்ரேஷன், நர்சிங் மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன், சோ இது எல்லா சப்ஜெக்ட்லயும் நமக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து நாளைக்கு நான் வீடியோல போடுறேன். சோ வேணுங்கிறப்போ நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் வேணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த
நம்பர்ல கால் பண்ணி பேசி லிங்க்ல ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கிட்டு நீங்க என்னோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். என்னோட கைடன்ஸ் ஃபுல் கைடன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற வரைக்கும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்தரா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய நாலேஜ் இருக்கணும், கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.